இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரொம்பவே சூப்பரான ரிமோட் கண்ட்ரோல் கார்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். உங்களுக்கு கார்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோவும் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். சோ அதனால இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. அண்ட் இப்போதான் நீங்க முதல்ல நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரியான வேற லெவல் வீடியோஸ் நம்ம ஃபியூச்சர்ல நிறைய போட போறோம். சோ வாங்க இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் ஒன், ட்ராக்ஸஸ் ரெஸ்லர் VXL. இந்த காரை பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு ஒரு ட்ரக் மாதிரி இருக்கும். அண்ட் இது மத்த கார் மாதிரி இல்லாம இது ரொம்பவே பவர்ஃபுல்லும் கூட. இந்த காரோட கலரை பாத்தீங்கன்னா ரொம்பவே அட்ராக்டிவா சூப்பரா கொடுத்துருக்காங்க. அண்ட் ரொம்ப முக்கியமா இந்த காரை உங்களால எந்த விதமான சர்ப்ரைஸ்லயும் ஓட்ட முடியும். ஏன்னா இதுல ஒரு ஸ்ட்ராங்கான சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. சோ அதனால இந்த கார் ரொம்பவே ஸ்டெடியா இருக்கும். அப்புறம் இன்னும் முக்கியமா இந்த காரோட ஸ்பீடை பத்தி நம்ம பேசியே ஆகணும். ஏன்னா இந்த காரால அவ்வளவு ஸ்பீடா போக முடியும். ஸ்பீடா போறது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஜம்ப் கூட பண்ண முடியும். உங்களுக்கு இந்த காரை பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. நம்பர் 2, ஜீரோ கிராவிட்டி கார். நம்ம எல்லாருமே தரையில போற காரை பார்த்திருப்போம். ஆனா செவர்ல போற காரை பார்த்திருக்கீங்களா? எஸ் ஆமா, இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இந்த ஒரு காரால தரையிலயும் போக முடியும். அண்ட் உங்க வீட்டுல இருக்கிற செவர்லயும் போக முடியும். ரிமோட்டால கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இந்த ஒரு கார் பாத்தீங்கன்னா கிளாஸ் வால்னு எது மேலனாலும் ஈஸியா போகும். இந்த கார் ரொம்பவே லைட் வெயிட்டா இருக்கிறதால இதை யூஸ் பண்றதும் ரொம்பவே சிம்பிள் தான். இதை நீங்க இந்த மாதிரி எடுத்து செவத்துல வச்சிட்டீங்கன்னா அதுவாவே அதுல ஹோல்ட் ஆயிருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா அந்த ரிமோட்டை வச்சு அதை கண்ட்ரோல் பண்றதுதான் உங்களுடைய வேலை. கொஞ்சம் வித்தியாசமான டெக்னாலஜி வச்சு இந்த ஒரு காரை பண்ணதால சின்ன குழந்தைகளுக்கு இந்த கார் ரொம்பவே பிடிக்கும். நம்பர் 3, ரோபோட்டிக் என்ஹான்ஸ்ட் வெஹிக்கிள். இந்த கார் ஒரு புத்திசாலியான கார்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கார்ல பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்டர்கேட் பண்ணிருக்காங்க. சோ அதனாலயே இந்த ஒரு கார் ஒரு ரோபோட் மாதிரி ஒர்க் ஆகும். இந்த காரை நீங்க ஓட்டுறதுக்கு உங்களுக்கு தனியா ரிமோட் எல்லாம் எதுவும் தேவைப்படாது. உங்களால இந்த காரை உங்களுடைய மொபைல் போனை வச்சு ரொம்பவே ஈஸியா ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இந்த காரை வச்சு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நீங்க ரேசிங் கூட பண்ணி விளையாடலாம். ஏன்னா இந்த கார்ல ஒரு ஷூட்டிங் ஃபெசிலிட்டி இருக்கு. அதாவது நீங்க உங்க கார்ல இருந்து உங்களுடைய ஃப்ரெண்டோடைய காரை ஷூட் பண்ணியும் தோக்கடிக்கலாம். இந்த கார் மொத்தமா ஏல ஒர்க் ஆகுறதால மத்த ரிமோட் கார்ஸ் விட இது ஒரு படி மேலேயே இருக்கு. நம்பர் 4, RVR பைஸ்பேரோ. இந்த கார் ஒரு வித்தியாசமான கார். பாக்குறது கொஞ்சம் குட்டியா தான் இருக்கும், ஆனா ரொம்பவே அழகா இருக்கும். இந்த காரோடைய ரூஃப்ல ஒரு மூடி மாதிரி போட்டு மூடி இருப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா அதை நீங்க ஓபன் பண்ணி கேமரா GPS எது வேணாலும் அந்த காருக்கு மேல உங்களால ரொம்பவே ஈஸி அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு டீசென்டான ஸ்பீட்ல போகக்கூடிய இந்த ஒரு காரை வச்சு மேக்சிமம் எல்லா சர்ஃபேஸ்லயுமே ரொம்பவே ஈஸியா ஓட்ட முடியும். என்னதான் அந்த காரை பாக்குறதுக்கு ஒரு சின்ன பொம்மை கார மாதிரி இருந்தாலும் இதோட ஒர்க்கிங் எல்லாமே ரொம்பவே அட்வான்ஸ்டா இருக்கும். நம்பர் 5, ஆர்மா பிக் ராக் க்ரூ கார். இது ஒரு சாதாரணமான கார் கிடையாது, இது ஒரு மான்ஸ்டர் கார். ரொம்பவே பெருசா இருக்கிற இந்த காரை உங்களால எந்த மாதிரியான ஒரு இடத்துலயும் ரொம்பவே ஈஸியா ஓட்ட முடியும். முக்கியமா இந்த மாதிரி மவுண்டன் சைட்ஸ்ல இந்த கார் ரொம்பவே சூப்பரா போகும். ரொம்பவே ஸ்பீடா போகக்கூடிய இந்த ஒரு காரை நீங்க மலைப்பகுதிகளில் ஓட்டும் போது குப்பரை கவர்ந்துருமோங்கிற பயமே உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா இந்த ஒரு காரை ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா பேலன்சிங்கா ரெடி பண்ணிருக்காங்க. இந்த காரை உங்களால சின்ன இடத்துல எல்லாம் ஓட்டி என்ஜாய் பண்ண முடியாது. இதை நீங்க ஃபுல்லா என்ஜாய் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய இடமே தேவைப்படும். அப்புறம் முக்கியமா இந்த ஒரு கார் சின்ன குழந்தைங்களுக்கு கிடையவே கிடையாது. ஈவன் பெரியவங்களால கூட இந்த காரை ரொம்ப ஈஸியா ஓட்டிட முடியாது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஓட்டுற மாதிரி இருக்கும். நீங்க உங்களுடைய ரிமோட் காரை சும்மா அடிச்சு திருச்சு பறக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஏத்த கார் இதா தான் இருக்கும். நம்பர் 6, லைட்னிங் மெக்குயின். உங்கள பல பேர் கார்ஸ் மூவியே பார்த்திருப்பீங்க. அண்ட் அதுல வர லைட்னிங் மெக்குயின் கேரக்டரை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அண்ட் இப்ப நம்ம பார்க்க போற இந்த காரையும் அந்த காரோட டிசைனை பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆகி கிரியேட் பண்ணிருக்காங்க. இந்த காரை பாக்குறதுக்கு ரெட் கலர்ல கியூட்டா ரொம்பவே அழகாவும் இருக்கு. இந்த காரை சின்ன குழந்தைகளுக்கு மட்டும் இல்லாம பெரியவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். இந்த காரோடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த காரால உங்க கூட அதோடைய ஃபேஸ் மூலமா இன்டராக்ட் பண்ண முடியும். அதாவது நீங்க இதுகிட்ட பேசும்போதோ இல்ல நீங்க அதை தொடும் போதோ இது ஒரு சில கியூட்டான எக்ஸ்பிரஷன்ஸ் வெளிப்படுத்தும். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த காரால அந்த படத்துல வர மாதிரியே அதோட பாடியை வச்சு ஒரு சில மூவ்மெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பரா பண்ண முடியும். அண்ட் அதையெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்பவே அழகாவும் இருக்கும். இந்த கார்ல அவங்க நிறைய லைட்ஸ் கொடுத்துருக்கிறதால இந்த காரை நைட் டைம்ல ஓட்டுறதுக்கும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். அண்ட் கடைசியா இந்த ஒரு காரை அவங்களால ரிமோட் அண்ட் உங்களுடைய மொபைல் போனை வச்சும் கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்புறம் இந்த காரால ரொம்பவே பயங்கரமான ஸ்பீட்ல போக முடியும். இன்னும் குறிப்பா அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஆப்ஸ்டக்கிள் வந்துச்சுன்னா இதால அதை டிடெக்ட் பண்ணி அது மேல மோதாம அதை ஈஸியா கடந்து போக முடியும். அப்புறம் ரொம்பவே முக்கியமா இதுல இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. அதை நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க போற இடத்துக்குலாம் இது உங்களுடைய பெட் மாதிரி உங்க கூடயே வரும். இந்த வேற லெவல் கியூட்டான கார் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
நம்பர் 6 ஸ்டாண்ட் கார். இதுவும் ஒரு ரிமோட் கண்ட்ரோல் கார் தான். ஆனா இது மற்ற ரிமோட் கார் மாதிரி இல்லாம இந்த காரால பயங்கரமான ஸ்டண்ட் எல்லாம் பண்ண முடியும். இந்த காரால வேகமா ரொட்டேட் பண்ண முடியும், பல்டி அடிக்க முடியும். அண்ட் இதெல்லாம் சேர்த்து சில நேரங்களில் பார்க்கும்போது இந்த கார் டான்ஸ் ஆடுற மாதிரி கூட தெரியும். இந்த காரை உங்களால உங்களுடைய ரிமோட்டை யூஸ் பண்ணி தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். எங்கேயாவது நீங்க ரிமோட் கார் செங்குத்தா நின்று பாத்திருக்கீங்களா? ஆனா இந்த ஒரு காரை ஸ்ட்ரெயிட்டா உங்களால வெர்டிகலா நிக்க வைக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த மாதிரி டாய் கார்ஸ்ல ஸ்டண்ட் பண்றது பிடிக்கும்னா இந்த கார் உங்களுக்கானது தான். நம்பர் 7 ஆர்மா லிமிட்லெஸ். நம்மள பல பேருக்கு இந்த மாதிரி மாடல் இருக்கிற F1 கார்ஸ் பிடிக்கும். அண்ட் அந்த காருடைய நிறைய ரேசஸையும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போற கார் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா இந்த ஒரு F1 கார் மாடல்லயே உருவாக்கப்பட்டது. அண்ட் இந்த காரோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா நம்ம இதுவரைக்கும் இந்த வீடியோல பார்த்த எல்லா காரை விட ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கும். இந்த கார் எவ்வளவு ஸ்பீடா போதோ அது கூடவே சேர்த்து இந்த காரால சூப்பரா ட்ரிஃப்டிங் கூட பண்ண முடியும். பேசிக்கா F1 கார்ஸ்னாலே நல்ல ட்ரிஃப்டிங் இருக்கும். அண்ட் இந்த ஒரு கார்ல ட்ரிஃப்டிங்க்கு உங்களுக்கு பஞ்சமே இருக்க போறது கிடையாது. ஒரு சில ரிமோட் கார்ஸ் நம்ம வேகமோட ட்ரை பண்ணும்போது சில நேரங்களில் அந்த கார் தடுமாறுறத நம்மளால பார்க்க முடியும். ஆனா இந்த ஒரு கார்ல உங்களுக்கு அந்த ப்ராப்ளமே வராத மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. ஏன்னா அந்த காரோடைய ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா இதோட டிசைன் தான். இன்னைக்கும் கூட நிறைய F1 கார்ஸோடைய ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. சோ அவங்களுக்காகவே இந்த ஒரு காரை ரொம்பவே சூப்பரா உருவாக்கியிருக்காங்க. நம்பர் 8 லெகோ புகாட்டி. இது ஒரு நம்மளே ஃபுல் அண்ட் ஃபுல் அசம்பிள் பண்ணி யூஸ் பண்ற மாதிரியான ஒரு சூப்பரான ரிமோட் கார். இதுல இந்த காரோடைய எல்லா பார்ட்ஸையும் தனித்தனியா கொடுத்துருவாங்க. அண்ட் அதே எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நீங்க ஜாயின் பண்ணி இந்த ஒரு காரை நீங்க ரெடி பண்ணணும். ஒன்ஸ் நீங்க ரெடி பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஒரு காரை வச்சு நீங்க வெறித்தனமா விளையாடலாம். இந்த கார் சின்ன குழந்தைகளுக்கு மட்டும் இல்லாம பெரியவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். ஒரு ரிமோட் காரை நம்ம ரெடிமேடா வாங்குறதை விட இந்த மாதிரி வாங்கி அதை நம்ம அசம்பிள் பண்ணி நம்மளே அதை ஓட்டும் போது அதோட எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கும். இந்த காரோடைய லுக் அண்ட் டிசைன் பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட கலரும் ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கு. இந்த காரை நாமளே அசம்பிள் பண்ணி யூஸ் பண்றதால நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். காரை பாக்குறதுக்கு பெருசா வேற லெவல்ல இருக்குது இல்ல. இவ்வளவு நேரம் நீங்க இந்த வீடியோ பார்த்ததால உங்களுக்கான ஒரு போனஸ் கார் டிரான்ஸ்பார்மர் ரிமோட் கார். இந்த கார் அதோடைய பேருக்கு ஏற்ற மாதிரியே ஒரு காரா இருக்கிற இது ஒரு டிரான்ஸ்பார்மரா டிரான்ஸ்பார்ம் ஆகக்கூடியது. இந்த காரை உங்களால ஒரு காராவும் ஒரு ரோபோவாகவும் மாத்தி மாத்தி மாத்திக்க முடியும். இந்த காரையும் உங்களால ஒரு ரிமோட் கண்ட்ரோல் வச்சுதான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் அந்த ரிமோட்ல இருக்கிற ஒரு பட்டனை நீங்க பிரஸ் பண்றது மூலமா இந்த காரை உங்களால ரொம்பவே ஈஸியா ஒரு ரோபோட்டா மாத்திட முடியும். இந்த கார் நிறைய விதமான கலர்ஸ் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச கலர்ல நீங்க இந்த ஒரு காரை வாங்கி சூப்பரா விளையாடலாம். இந்த காரை உங்களால ஒரு USB கேபிள் மூலமா தான் சார்ஜ் முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த காரை உங்களால 360 டிகிரியில எப்படி வேணாலும் ஓட்ட முடியும். இந்த காரை நீங்க ஒரு ரோபோவா மாத்தி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட கார் கூட சண்டை போட்டு கூட நீங்க ஜாலியா விளையாடலாம். இந்த காரை அமேசான்ல 500 ரூபீஸ்க்கு சேல் பண்றாங்க. இந்த வீடியோல நம்ம பார்த்த எல்லா கார்ஸோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். யாருக்கெல்லாம் தேவையோ அவங்க கிளிக் பண்ணி அந்த காரை வாங்கி ஜாலியா விளையாடுங்க. சோ இப்போ நம்ம பார்த்த இந்த 8 கார்ஸ்ல உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச கார் எதுங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்ககிட்ட கண்டிப்பா இருக்க வேண்டிய 10 சூப்பரான கேட்ஜெட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க ரைட் சைடுல தெரியுற இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க. நான் உங்களை அங்க பாக்குறேன்.